மாண்புமிகு தமிழக அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்களே, நேற்றுக்கு உங்கள் வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். அதாவது ஹிந்தி பிரச்சார சபா மாதிரி தமிழுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உலக நாடுகளிலெல்லாம் உள்ள தமிழர்கள் மற்றும் தமிழர் அல்லாதவர்கள் தமிழை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண போறதா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், பாராட்டுக்கள். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக தமிழர்கள் அதிகம் வசிக்கும் 17 நாடுகளில் தமிழ் பிரச்சார சபா அமைக்கப்படும் என அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற பாரதிய பெருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறினார். பல்கலைக்கழகத்தின் தனித்தன்மையை மீட்டெடுத்தல், இரண்டாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய கலை பல்கலைக்கழகத்திற்கு உயிரூட்டுவது, மூன்றாவது தமிழ் பிரச்சார சபா என்று இன்னைக்கு ஹிந்தி பிரச்சார சபா எப்படி வந்து ஹிந்திய உலக அளவில் கொண்டு போயிருக்கிறாங்களோ அதே போல தமிழ் வளர் மையம் என்ற அமைப்பை தமிழர்கள் வசிக்கும் 17 நாடுகள்லையும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்கள்லையும் தமிழகத்திலே இதுக்கு ஒரு ஆராய்ச்சி கூடம் அமைத்து இந்த தமிழ் வளர் மையத்தை கொண்டு செல்வது, அடுத்து தமிழ் பண்பாட்டு மையம், உலகத்தில் இருக்கக்கூடிய இசைப்பள்ளிகள் நடனப்பள்ளிகள் 10,000 மேல இருக்கக்கூடிய பள்ளிகளை நெறிப்படுத்தி முறைப்படுத்துவதற்கு தமிழ் பண்பாட்டு மையம் அமைப்பது, அனைத்துக்கும் மேல் பல வருடங்களாக அறிஞர்கள் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய தமிழ் கார்பஸ், அதாவது சொற்குவை என்ற திட்டம். நிதி முகிந்தவர்கள் பொற்குவை தாரீர் என்று பாடினார்கள். அதுபோல வந்து சொற்கள் தமிழில் நெறிப்படுத்தப்படுவது, ஒரு மாதத்துக்கு 1000 புது சொற்கள், ஒவ்வொரு புது கான்செப்ட் வரும் பொழுதும் அதற்கு ஒரு புது சொற்றொடர் அல்லது சொல் உருவாக்கும் திட்டம் சொற்குவை என்ற திட்டத்தை செயல்படுத்துவது. ஆனா இது வந்து தற்செயலா நடந்ததா இல்ல என்னுடைய பதிவுகள் உங்கள் பார்வைக்கு வந்து நடந்ததா தெரியாது. ஐ ஹவ் நாட் டு கிளைம், டோன்ட் வரி. 2010 தமிழ் மாநாடு நடக்கவிருந்த சந்தர்ப்பத்தில் தமிழை வந்து உண்மையிலேயே வளர்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு பிளாக் போஸ்ட் போட்டேன். அந்த பதிவில் இந்த ஒரு யோசனை மட்டும் இல்லை, நிறைய யோசனைகள் சொல்லியிருக்கேன். எப்படியோ இந்த ஒரு பாயிண்ட்டு நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்கீங்க, கூடவே மற்ற எல்லா பாயிண்ட்டையும் கூட பரிசீலனை பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் வளர்க்கறது ஒரு பக்கம், ஒட்டுமொத்த இந்தியா, இந்திய மாநிலங்கள் வளம் பெற நலம் பெற, அதுவும் வந்து மக்கள் மேல் பாரம் சுமத்தாமல் நிர்வாக செலவை குறைச்சி அரசுகளின் வருவாயை பெருக்கிக் கொள்ள பல யோசனைகள் நான் வந்து தந்திருக்கேன். தேச கனவுகள், மாநில கனவுகள் இப்படி நிறைய இருக்குது. அதெல்லாமோ நான் வந்து 1992 இருந்தே மத்திய அரசு மாநில அரசுகளின் பார்வைக்கு கொண்டு செல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 17 என்னுடைய முயற்சி தொடருது. சமீபத்தில் கூட நீங்கள் சொல்லக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடியாருக்கு 200 அனுப்பியிருக்கேன். ஏன்னா என்னுடைய யோசனைகள் எல்லாம் வந்து ரொம்ப சின்ன புள்ளத்தனமாக இருக்கும், ஆனால் சந்தேகம் கூட வரும். இவன் வந்து உண்மையிலேயே நமக்கு உதவுறதுக்கு தான் இந்த யோசனைகளை அனுப்பியிருக்கானா, இல்லை இதில் ஏதாச்சும் உள்குத்து இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வரும். அதனால தான் 200 அனுப்பினேன். உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொடுங்க, அவங்க கருத்துக்களை கேட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு கவரிங் லெட்டர் வச்சு அனுப்பிச்சேன். இதே வருஷம் மார்ச் மாதம் அனுப்பியிருக்கேன். நான் அனுப்பின கண்டென்ட்னுடைய யூஆர்எல் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், பாருங்க, நேரம் கிடைக்கும் போது பாருங்க. உங்களுக்கு எதெல்லாம் வந்து பாசிட்டிவாக தோணுதோ அதெல்லாம் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்.
இது வந்து ஒன்றும் காப்பி ரைட்டு கிடையாது. ஏதோ எங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் பிறந்தேன், கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன். அது ஒரு நன்றி விசுவாசத்தில் இந்த நாடு உருப்படணும், இந்த மாநிலங்கள் உருப்படணும், மக்கள் கொஞ்சம் பெட்டராக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இதுக்கு வந்து கன்சல்டன்சி ஃபீஸ் எல்லாம் கிடையாது, அதனால் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.